வணக்கம். நம்ம யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹெல்தியான ஒரு பவுடர் செய்ய போறோம். அந்த பவுடரை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த ரெசிபியை நான் அப்லோட் பண்றேன். ஓகே, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா ஒரு pan வச்சிட்டு அதுல 1 கப் கருப்பு உளுத்தம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏனா கலர் லைட்டா கொஞ்சம் கலர் மாறற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா ஓரளவு கலர் மாறி இருக்குறதும் தெரியுது. அது இல்லாம நீங்க வறுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அந்த வறுக்கிற வாசனை வந்து உங்களுக்கு நல்ல फ्लेवर கிடைக்கும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணலாம்னு தோணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அப்ப. ஓகே, இப்ப ரெடி ஆயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா அதே pan வெச்சுக்கோங்க. pan வெச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 1 ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்ல பச்சை அரிசி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த கருப்பு உளுந்துக்கு பதிலா வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து வந்து இன்னும் ரொம்ப கூடுதல் ஹெல்தி அப்படிங்கறதனால நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நல்லா அரிசி வறுபட்டுருச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ கருப்பு உளுந்தையும் இதையும் நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சிரலாம். நம்ம ஆற வச்ச அரிசியையும் உளுந்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களால எந்த அளவுக்கு அரைக்க முடியதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா நைஸா இருந்தாதான் நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு மூணு விதமான ரெசிபி செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மற்ற ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இதுல வந்து கொரகொரப்பா ஏதாவது இருந்தது, கப்பி இருந்தது, கப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கப்பி இருந்தது அப்படின்னா இன்னொரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி சலிச்ச பவுடரை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அமுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது எந்த பவுடர் ஆகட்டும் கோதுமை கூட நல்லா இது மாதிரி அமுத்தி உங்களால் எந்த அளவு ப்ரெஸ் பண்ண முடியுதோ அந்த அளவு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பூச்சிகள் கூட வராது. இது ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, இப்போ இந்த அரைச்ச பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் நம்ம பாலோ இல்லை தேங்காய் பாலோ ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பால் தான், பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பேனில் அடிகனமான பாத்திரம் இல்லை பேன் நீங்கள் எது வேணுமாலும் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரையில பால் ஆட் பண்ணி நம்ம இதை சாப்பிடலாம். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வருது பாருங்க. நம்ம ஊத்துனதுக்கும் இப்பயும் திக் கன்சிஸ்டன்சி வருது. இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தா இப்போ நான் வந்து இதில் பால் ஆட் பண்ணுறேன், பசும் பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பசும் பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் வந்து கொதிக்க கொதிக்க தான் கொலஸ்ட்ரால். ஓகேவா, தேங்காய் பால் யூஸ் பண்ணக்குள்ள டக்குன்னு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இந்த உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன். பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுற இந்த உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெள்ளப்பாகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் வெள்ளப்பாகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, நான் சுகர் தான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் அதுவும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் எல்லாமே அதாவது உளுந்தங்கஞ்சி உளுந்து கருப்பு உளுந்து நல்லா ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளப்பாகோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த கஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி.
அதுவும் லேடிஸ்க்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட் இது கஞ்சி ஓகேவா இந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் ரெண்டு விதமான ரெசிபி சொல்லி தர போறேன் இந்த இந்த வீடியோல வந்து ஒரே ஒரு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காது குழந்தைகளா ஏஜ்டன் பண்ணதுக்கு அப்புறம் வர இடுப்பு வலிகள் எல்லாம் வராம இருக்கும் அதனால இந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி கஞ்சி காச்சி கொடுத்தோம் அப்படினா ஹெல்தி இப்பையில இருந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படினா பின்னாடி வர பிராப்ளம் வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ பால்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கே ஃபீல் பண்ண தெரியும் நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படினா இந்த டைம்ல வந்து ஏலக்காய் फ्लेवर பிடிக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படினா நீங்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்க்கு என்ன போடலாம் அப்படினா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இல்ல நாட்டு சக்கரை வேணா அப்படினா வெல்லம் வெல்லப்பாகு இருக்குலையா அது வந்து திக்கா காய்ச்சி வச்சிருந்தீங்க அப்படினா அந்த திக்கான வெல்லப்பாகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த டைம்ல வெல்லம் கூட போடலாம் ஆனா அது சுத்தமான வெல்லமா இருந்தா பரவாயில்லை இப்போ வர வெல்லத்துல எல்லாம் அழுக்குகள் இருக்கும் அதனால இது மாதிரி வெல்லப்பாகு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம திக்கா ஆட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் வெல்லப்பாகு எப்படி செய்யணும்னு பார்த்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இன்னைக்கு வந்து வெல்லப்பாகு ஆட் பண்ணல இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்றேன் வெல்லப்பாகு ஆட் பண்ணாலும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இப்போ இந்த டைம்ல வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது இல்லையா இந்த டைம்ல உங்க ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு அரை ஸ்பூன் தான் ஆட் பண்றேன் அவ்வளவுதான் ரெண்டு கிண்டி விட்டுருங்க அது கலந்துரும் இப்போ இந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கஞ்சி உளுந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் அப்படிங்கறதனால நீங்க காலையில பாலுக்கு பதில் கூட இத நீங்க குடிக்கலாம் இல்ல ஈவினிங் டீ காஃபிக்கு பதில் கூட இத குடிக்கலாம் நம்மளுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப தினம் தினம் எடுத்துக்கிட்டா எந்த இடுப்பு வலிகள் எல்லாம் வராமல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கஞ்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்